हेलो फ्रेंड्स वेलकम टू अडया किचन इनकी वंदुट्टु नम्म एएमसी ऑफिस अन्ना नगरல இருக்கு அங்க தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ வந்து சீனியர் மேனேஜரை மீட் பண்ண போறோம் வாங்க போலாம் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பத்தியே एएमसी குக்கரை பத்தியே எனக்கு எங்க வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் கண்டிப்பா சொல்றேன்மா ஓகே எல்லாரும் வணக்கம் என்னோட பேரு கார்த்திகேயன் இந்த AMC ஆபீஸ் வந்து அண்ணா நகர்ல 18 மைல் ரோட்ல இருக்குது இந்த AMC குக்வேர் வந்து 1963 ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கோலாபரேஷன்ல இருக்க கம்பெனி இந்தியால 96 ல ஸ்டார்ட் பண்ணாங்க சென்னைல வந்து 1999 ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படினு கேட்டிங்கனா இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாம சமைக்க கூடிய ஒரு அதிசய குக்வேர் அது எப்படி எண்ணெயும் இல்லாம தண்ணி இல்லாம சமைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு அத பத்தி நான் இத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒரு few minutes உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிறேன் பாருங்க சோ இந்த என்டையர் யூனிட் எதுல பண்ணிருக்காங்கன்னா the finest grade of steel எப்படி தங்கத்துல வந்து 916ங்கிறது ஒரு finest grade அதே மாதிரி ஸ்டீல்ல வந்து finest gradeங்கிறது 18/10 அதாவது 18% குரோமியம் 10% நிக்கல் சாதாரண ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படினு கேட்டிங்கனா இது வந்து நான் போரஸ் அண்ட் நான் கொரோசிவ் மெட்டீரியல் அந்த நான் போரஸ் மெட்டீரியல்னால இதுல எதுவுமே ஒட்டாது அடிபிடிக்காது ஒரு குழம்பு பண்ற பாத்திரத்துல கூட நீங்க வந்து பால் காய்ச்சலாம் பால் கெட்டு போகாது அதுக்கு அப்புறம் அந்த பேஸ் பாருங்க இது வந்து அக்குத்தம் பேஸ்ன்ற பேர் கொஞ்சமா லோ ஃப்ளேம் பட்டா கூட ஈவனா ஹீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இதுல ஒரு பெரிய ஒரு ஹைலைட் அந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால பக்கத்துல இருந்து கிண்டிட்டு கிளறிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஹீட்டை ஃபுல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணி பேட்டரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தேவைக்கு ரிலீஸ் பண்ணும்போது சைடு டிசைன் வந்து மோனோகூலிங் சைட்ஸ்ன்ற பேர் கீழே இருக்கிற டெம்பரேச்சர் மேலே இருக்காது எவ்வளவு நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இதுல ஏதாவது ஒட்டியதுன்னா நீங்க கையினால எடுக்கலாம் எவ்வளவு நேரம் ஸ்டவ்ல இருந்தாலும் இந்த ஹேண்ட்ல பிடிச்சிட்டு இருக்கலாம் ஹேண்ட்லுக்கு வந்து சூடு வராது இங்க தெர்மோ பிளாக்னு கொடுத்துருவாங்க அது மாதிரி மற்ற பாத்திரங்கள உள்ள ஹேண்டில் எல்லாம் உள்ள வந்து ரெண்டு ரிவெட் வச்சிருப்பாங்க இங்க பாருங்க ஃபியூசன் வெல்டிங் அந்த ரிவெட்டுக்கு நேர ஒரு ஆளே ஏறி நின்னாலும் உடையாத அளவுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல்ல கம்ப்ளீட் கட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் வெளியே வந்து கொண்டு வராங்க அப்புறம் இந்த எக்ஸாக்ட் ஃபிட்டிங் ஸ்னாக் ஃபிட்டிங் லிட்னால உங்களுக்கு ஸ்டீம் எஸ்கேப் ஆகி போகாது நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அப்படியே கிடைக்கும் இந்த அக்குத்தம் பேஸ் வழியாக வர்ற ஹீட் வந்து உள்ள சென்சோத்தமில் படும் சென்சோத்தமில் பட்ட உடனே இந்த விசியோத்தம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இங்கே ஒரு ரெட் கலர் நீடில் இருக்குது இதில் வந்து ஒரு 3 விண்டோ இருக்குது ஹீட் ஆகும்போது குக்கிங் ப்ராசஸில் இந்த ரெட் கலர் நீடில் மூவ் ஆகி இங்கே வரும் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரோஸ்டிங் விண்டோன்ட்டு பேர் ஃபார் எனி ரோஸ்டிங் ஃப்ரையிங் டீப் ஃப்ரை பேக்கிங் அண்ட் சீசனிங் வி காட் டு ப்ரீ ஹீட் த எம்டி யூனிட் செகண்ட் விண்டோ வந்து கேரட் படம் போட்டிருக்கு இதில் கேரட் விண்டோ அல்லது வெஜிடபிள் விண்டோன்னு எடுத்துக்கலாம் 80°C இந்த இடத்துக்கு இந்த நீடில் வரும்போது எந்த குக்கிங்காக இருந்தாலும் நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க இந்த எண்டு பாருங்கள் 98°. இதுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கிங் காட் ஓவர் இப்போ இதனுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டில் ரெண்டு வகையான ஃபுட் இருக்குது ஒன்று ஹைட்ரேட்டட் இன்னொன்று டீஹைட்ரேட்டட் ஈரப்பதம் உள்ளது ஈரப்பதம் இல்லாதது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவை இல்லை கீரை வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு அதில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து குக் பண்ணணும் ஈரப்பதம் இல்லாத அரிசி பருப்புக்கு கண்டிப்பாக தண்ணி தேவை இப்போ நம்ம பாத்திரத்துலையும் தண்ணி ஊற்றுறோம் இதுலேயும் தண்ணி ஊற்றுறோம் அதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் குக்கிங்கில் ஓவர் டெம்பரேச்சர் அண்ட் ஓவர் ப்ரெஷரில் அரிசி பருப்புகளுக்கு சத்துக்கள் அழிஞ்சிடும் ஆனால் இந்த லெஸ் தேன் த பாயிலிங் பாயிண்ட் 100°C குக் பண்ணுறதுனால தண்ணி ஊற்றினாலும் அரிசி பருப்புகளுக்கு சத்துக்கள் அழியாமல் கிடைக்கும் அதான் நமக்கு கான்செப்ட் உதாரணத்துக்கு இப்போ வெஜிடபிள்ஸ் நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஈரப்பதமாக அப்படியே ட்ரிப்பிங் விட்டால் இதுக்கு உள்ளே போட்டு எடுத்து நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டா போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணுறீங்க இந்த நீடில் மூவ் ஆகி வரும் 80° வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க இந்த 98° வரும்போது ப்ரசைஸாக இங்கே ஸ்டீம் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவன் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனில் மாய்ச்சர் ஃபுல்லாக மேலே கிளப்பி விடும் அது வந்து இந்த இடத்துல ஒரு சீல் ஃபார்ம் ஆகிடும் இதுக்கு உள்ளே இருக்கிற கண்டன்ஸ் வாட்டர் அப்படி சொட்டு சொட்டா கீழே வரும் கீழே இருந்த ஆவி மேலே போகும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும் ஃபுட்டு குக் ஆகிடும் ஸோ அந்த ஸ்டீம் வெளியே வந்துச்சுன்னா இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் குக் இதுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட். ஆகையினால இதில் எதை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் மாறாது, அந்த சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்கும். நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கு இல்லையா, அது கிடைக்கும். அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் போது நமக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நோயற்ற ஒரு வாழணும் அப்படின்னா ஏஎம்சியில் ஃபுல்லாக நீங்கள் ஃபுட் எடுத்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உணவே மருந்துங்கிற கான்செப்டில் உடம்புக்கு தேவையான அத்தனையுமே இதில் கிடைச்சிக்கணும். ஒன்று. அடுத்து என்னென்னா, இதில் என்னென்ன குக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே குக் பண்ணலாம். காலைல எழுந்ததுலேருந்து ஒரு பால் இதில் காய்ச்சினீங்கன்னா கூட பால் மில்க் பாட்னு தனியாக இருக்குது. நம்ம நிறைய யூனிட்ஸ் இருக்குது. 1.3 லிட்டர்ஸ் இதுதான் மினிமம். 1.3 லிட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு 9.5 லிட்டர்ஸ் வரைக்கும் வேரியஸ் இது இருக்குது. எதை எதில் வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம வீடுகளில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, காலையில் பாலுக்கு ஒன்று, டீ காஃபிக்கு ஒன்று, இட்லிக்கு ஒன்று, இடியாப்பத்துக்கு ஒன்று, ஒன்று ஒன்று மாற்றி, ஒரு தோசைக்கு ஒன்று, ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒன்று, நான்வெஜ்ஜுக்கு ஒன்று, வெஜ்ஜுக்கு ஒன்று, டீப் ஃப்ரை ஒன்று. ஆனால் இங்கே எதை எதில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன குவான்டிட்டி பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த யூனிட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இதில் ஹார்ட் பேஷண்ட் கூட பூரி வடை பஜ்ஜி தைரியமாக சாப்பிடலாம். ஹெல்த் வேணுங்கிறவங்களுக்கு இங்கே ஹெல்த்தும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அது ஒரு கான்செப்ட். நார்மலாக ஹெல்தி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எண்ணெய் இல்லாமல் வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டு எண்ணெயா ஊற்றி பண்ணுவாங்க, ஆனால் ஹெல்த் இருக்காது. ஆனால் ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதில் என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, ஜாமு, சாஸு, மைசூர்பா, கேக்கு, புலவு, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை, நான், பீஸா, பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, கருணாங்கிழங்கு ஃப்ரை, ஆம்லேட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, 0 ஆயிலில் பண்ணலாம். ரைஸ் எல்லாம் சும்மா உணவுலன்னு உத்திரியா அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். பருப்பு இதில் பண்ணுறீங்க, ஒரு சாம்பார் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இது போக இப்போ செக்யூ குக்கர், இப்போ எல்லாருமே ப்ரெஷர் குக்கருக்கு பழகிட்டோம். ஆனால் ப்ரெஷர் குக்கர் ஃபுட்டு நல்லது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆகையினால இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு லிட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது செக்யூ குயிக்ன்ட்டு பேர். செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ். நம்ம பெண்களுக்கு ஹெல்த்து மட்டும் இல்லை, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கிச்சனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், இதில் 4 சேஃப்டி வாங்க கொடுத்துருக்காங்க இந்த செக்யூ குக்கரில். 1, 2, 3, 4. ஆகனால 101% நம்ம கிச்சனில் உள்ள பெண்களுக்கு சேஃப்டி. இதை அழகாக நீங்கள் ஓப்பன் பண்ணியும் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பெல் நட் இதை போடுறீங்க, கேஸ்கெட்டை செக் பண்ணுறீங்க, இந்த எல்லோ பட்டனை பார்க்குறீங்க. இது 20 சூப்பர் ஹை 4 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டின்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பருப்பு பண்ணணும்னு வச்சுங்களேன். இந்த பருப்பு டீஹைட்ரேட்டட், ஆகினால பருப்புக்கு 1, 2 தண்ணி, அரிசிக்கு 1, 2 தண்ணி, பருப்பும் ரைஸும் உடம்பு வைக்கணும். இப்போ சாதமாக இதில் போட்டுட்டு 1, 2 தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவ்வளோதான் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணிடலாம். இதுக்கு ஆடியோ தம் வேணும்னா கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது அலர்ட்னஸ், நீங்கள் கிச்சன்லேயே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், ஆடியோ தம் அழகாக நீங்கள் 2 ரவுண்டு சுற்றிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இது டர்போ விண்டோ, இங்கே டர்போ அப்பியர் ஆகுது. ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ரெண்டும் கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துக்கு நேரில் வரும்போது பீப் சவுண்ட் கொடுக்கும், நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிச்சனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதில் எம்ப்ளாய்டு லேடிஸ்க்கெலாம் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிஃப்ட்னு வச்சுக்கலாம். வெரி ஃபாஸ்ட்டு. இதில் ஹெல்த்து, டேஸ்ட்டு மட்டும் இல்லை, சேவிங்ஸ் சில பேர் அதுக்காகவே வாங்குவாங்க. மந்த்லி குறைஞ்சபட்சம் சில ஃபேமிலியெல்லாம் 2500 ரூபா 3000 ரூபா சேவிங்ஸே உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேஸ் 1 மாதத்துக்கு வர சிலிண்டர் கிட்டத்தட்ட 2.5 மந்த்ஸுக்கு மேலே வருது. 80% ஆயிலில் மட்டுமே மிச்சம். வருஷம் போய் ஒரு 4-6 ரூபா 1500 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷ்ரிங்கேஜாக ஃபுட்டு கிடையாது, அதனால் குவான்டிட்டி கம்மியாக வாங்குறவங்க. அது மாதிரி டைம், மணி, எனர்ஜி எல்லாமே சேவ் ஆகும். இந்த செக்யூ குக்கிங்கிறது வெரி ஃபாஸ்ட். பருப்பெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் குக் ஆகிடும். மட்டன் 5 மினிட்ஸில் பஞ்சு ஆகிடும். ரைஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும், அவ்வளோ டேஸ்ட் ஆகுது. பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. உடனே பெஸ்ட் டெலிஷியஸ் ஃபுட்டு ஏஎம்சி. அதனால் ஏஎம்சி கிச்சன் கம்ப்ளீட்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் எவர் என்டையர் ஃபேமிலிஸ்.